फ्रेंड्स नहीं पाटक आश टूण चेनल इनकी वीडियो नंब और सोप फ्रेंड्स अंत सोप रो सूपर एंर केमिकलूमेपर केमिकल फ्री सोप रोस्फुल वीडियो पे चेन रिक्वस्ट नहीं नम चल सब्सक्रेबा सब्सक्रेबिको पगल बेल बटने क्लिक पाको वाँ फ्रेंड्स वीडियो बल इनके चेनल इनकी नम्बर आस्टून चेनल पाती सोप फ्रेंड्स कोरोना पारे सोप नहीं कई कड़ी नल्कर नम्बर वो चिना सोपे से सोप से कासा फर्स्ट नहीं 35 ml ऑफ वाटर पक 10 ग्राम सोडियम हाइड्रॉक्साइड अब कोकोनट ऑयल 60 ml இந்த டேபிள் ஸ்பூன் வந்து பெருசு எடுத்தினா 5 ml சின்னது எடுத்தினா 3 ml இத மெஷர் பண்ணி நான் தண்ணி அப்புறம் எண்ணெய் இத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் சரியா மெஷர் பண்ணி நீங்க பெருசு செய்யணும்னாலோ செஞ்சுக்கலாம் நான் சின்னதாவே செய்யலாம்னு 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி கணக்குல எடுத்துக்கிட்டேன் நீங்களும் என்ன மாதிரி செய்யணும்னா செஞ்சுக்கலாம் இது வந்து 6th book 3rd term உங்க யாரனா பாத்தீங்கன்னா 7th போயிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய்ட்டு 6th 3rd term book இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதேம் புக் தான் நான் 6th படிக்கும்போது இந்த புக் இந்த புக்ல நான் எதுமே தூக்கியே போட மாட்டேன் எந்த புக்குமே பத்திரமா எடுத்து வச்சிருவேன் அந்த புக்ல எல்லாம் பார்த்து தான் நான் நிறைய நம்ம சேனல் वीडियोसல எதனா செய்வேன் நீங்க 6th 3rd டம் புக் எடுத்து 3rd லெசன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் வந்து 32 33 இந்த பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க இந்த லெசன்ல தான் சோப் எப்படி செய்யறதுன்னு சொல்லிருப்பாங்க நீங்க ஒரு பேஜ் திருப்பிக்கோங்க அதுல 34 35 இருக்கும் நமக்கு தேவையான பேஜ் 35 அந்த பேஜ் திருப்பி எடுத்துக்கலாம் எடுத்துக்கின பிறகு அதுல எல்லா படியும் போட்டுறோம் how to make a soap அப்படினு இருக்கும் அதுல தேவையான பொருட்கள் 35 ml of water 60 ml coconut oil 10 g sodium hydroxide எல்லாமே இருக்கும் இந்த மூணு பொருளையும் எடுத்துக்கோங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல என்ன எழுதி இருக்குன்றத நீங்க படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சந்தேகமா இருந்தா பாத்துக்கோங்க நம்ம இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் फर्स्ट वो 35 ml वाटर अंत किण आलरे नम्बर ऊती वे नूले मोदी ना कलटिको इत ना आनल एल शापसमें कंपा कैट पांग सोडियम हाइड्रॉक्साइड 10 ग्राम पाता सोडियम हाइड्रॉक्साइड 10 ग्राम वो 10 रुपीस और ग्राम और रुपीटे कुत्ता 10 ग्राम 10 रुपीस को 10 ग्राम 10 रुपीस कोकोनट ऑयल वो 10 रुपीस 60 ml 60 ml 100 ml 10 रुपीस नहीं टेबल स्पून 5 ml इन कलक 3 ml टेबल स्पून इत वो टेबल स्पून चिना 3 ml परेसा 5 ml मेशर पड़िया नहीं मत 20 रुपीस से नम्बर सोप के नाले अब सोपे योलोन पाटको और सोप 5 रूप अब नम्बर 5 रुपीस और सोप मुड़च இதேமேரே நீங்களே செஞ்சுக்கோங்க நான் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கொட்டனனே அந்த கண்டெய்னர் ரொம்ப சூடாவும் அடியில தான் மேலலாம் சூடாவாது அடியில கை வச்சினா கை சுற்றும் சரிங்களா அதனால அடியில நல்லா சூடா இருக்கும் மேலே வச்சி அந்த நல்லா கரச்சுக்கோங்க அப்புறமேட்டு கோகனட் ஆயில டிராப் பை டிராப்பா ஊத்திக்கோங்க ஏன்னா அந்த புக்லயும் அப்படி தான சொல்லி இருந்தாங்க ஏன்னா இது எங்க நாங்க இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் 6th க்கு போகும்போது நாங்கள் இதெல்லாம் செஞ்சு எங்கள் சார் ப்ராஜெக்டாக கொடுத்தாரு இது எல்லாமே நாங்கள் செஞ்சு எடுத்துன்னு போயிருக்கிறோம் அதனால இதில் எனக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நான் இது செஞ்சுருக்கிறேன் இதை நான் யூஸ் பண்ணியும் இருக்கிறேன் நல்லாவே நோராக எல்லாமே வரும் நீங்கள் நம்பி செய்யலாம் இதை கோகோனட் சோப்பு நல்லாயிருக்கும் நல்ல ஆயிலில் ஊற்றிக்கோங்க இது சுத்தமான கோகோனட் ஆயில் இது மாதிரி நீங்களும் எடுத்து தந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பேக்கெட் கோகோனட் ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் இந்த வாட்டர் வந்து ப்யூரிஃபை வாட்டர்லாம் கிடையாது கிணறுலலாம் இருக்கும்ல அந்த வாட்டர் தான் நம்ம வீட்டில் கை கழுவ யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வாட்டர் தான் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த வாட்டர் எடுக்கணுன்றதா கீழே காம்பாஸில் காம் பண்ணுங்கள் எந்த வாட்டர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதை 15 மினிட்ஸ்க்கு மேலே இதை நல்லா கலக்கணும் நானும் வந்து தனியாகவே இதை கலந்துட்டேன் 15 மினிட்ஸ்க்கு அப்படி நீங்கள் கலந்தீங்கன்னா உங்கள் கை வலிக்கும் உங்களுக்கு கையெல்லாம் வலிக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யார்கிட்டனா கொடுத்து அவங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே செஞ்சீங்கன்னா 15 மினிட்ஸ் ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு நல்லா கலந்த மாதிரி ஆகிடும் அதுமாதிரி நல்லா கலந்துக்கோங்க இதில் வந்து ஓல்டு பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம செய்கிற ஏரியாவை கவர் பண்ணி சொல்லி அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க நானும் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது அப்படி தான் செஞ்சேன் செகண்ட் டைம் ஏனாலும் அப்படி தான் செஞ்சேன் தேர்ட் டைமில் வீடியோ எடுக்கிறோம் இல்லையா
வீடியோ எடுக்கும்போது நியூஸ் பேப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால நான் அப்படியே செய்கிறேன். இங்கே க்ளவுஸ் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லது தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றில் ஊற்றி ஆயில் தடவி அந்த கிணத்துல ஊற்றி காய வச்சாச்சு. மீதியெலாம் எல்லாத்தையும் அந்த மேட்லேயும் ஊற்றியாச்சு. மேட்ச் பாக்ஸ்லாம் ஆயில் தட தேவையில்லை. இந்த கிணத்துல மட்டும்தான், ஆனால் அந்த கிணத்துலேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் அதை கஷ்டப்பட்டு சைட்லலாம் குத்தி குத்தி எடுத்துக்கிறேன். மேட்ச் பாக்ஸில் ஊற்றுனதும் இப்போ 4 hours ஆயிடுச்சு. 4 hours சுத்தமாக காய்ஞ்சிருக்காது. பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் காய்ஞ்சிருக்குது, வராது. ஏன்னா நீங்கள் 4 hours காய வச்சுட்டு இது எடுத்து பார்த்துட்டு இது ஃபேக்கு அப்படிலாம் நீங்கள் நினச்சா அதுக்கு 40 போக முடியாது. 12 hours நெழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா வராது, நெழலில் காய வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 hours காய்ஞ்சிரும். அதே நீங்கள் நெழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிலில் வைக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். இதுதான் முக்கியமானது. அப்படி நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அது சாலிடாக ஆகாது, லிக்விடாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ நம்ம சோப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். 4 hours 4 hours அன்பாக்ஸ் பண்ணால் ஒன்றுமே இல்லை, அப்படியே எண்ணெய் எண்ணெயாக ஆகுது. கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிட்டே வந்துடுது பாருங்கள், கையெல்லாம் எண்ணெய் எண்ணெயாக ஆகுது. ஆனால் அதோடய கலர் பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட் கலரில் அழகாக அப்படியே பால் கோவா மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கையெல்லாம் எண்ணெய் எண்ணெயாக இருக்குது, ஏன்னா அது காயெல்லாம் நடுவில் மட்டும்தான் காஞ்சிருக்குது. நீங்கள் இதை ஒரு 12 hours கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, வேறு எதுவும் எடுக்க மாட்டேன். ஏன்னா மேட்ச் பாக்ஸில் வச்சது நம்ம ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கிறோம், அது ஒன்று வேஸ்ட் ஆனாலும் மீதி 3 வச்சு நம்ம வீடியோவை எடுத்துக்கலாம். இந்த 3 இருக்கிறதுனால நம்ம சோப்பும் நல்லா வரும். இந்தமாரி திருப்பி அதுக்குள்ளேயே வச்சு நான் மூடிடுறேன். இப்போ 12 hours கழித்து பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நடுவில் மட்டும் தொட்டிங்கன்னா எண்ணெய் ஆகாது உங்கள் கையில், அது சைட்லலாம் தொட்டிங்கன்னா உங்கள் கை எண்ணெய் ஆகும். நீங்கள் 12 hours கழித்து இதை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். நான் 12 hours கழித்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 12 hours கழித்து எடுத்தாச்சு. இப்போ 12 hours கழித்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எப்படி காஞ்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, டாட் டாட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சரியாக அந்த மேலே தேய்க்கலை. நம்ம ஊற்றிட்டு அதை ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி விடணும். இப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா வராது. இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொம்மை இருக்குது நம்ம வச்ச கிண்ணத்தில், அந்த கிண்ணத்தில் இருக்கிற அச்சியோடு சேர்த்து அது பக்காவாக வந்து இது. இப்போ நான் அதை தலைகீழே பிடிச்சிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு அது வித்தியாசமான ஷேப்பில் தெரியும். இதே நீங்கள் அதை தலைகீழே இல்லாமல் நேராக வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்குது, எவ்வளோ கரெக்டாக அழகாக இருக்குது அந்த ஷேப். இப்போ பார்த்திங்கன்னா அது டம்ளரில் வச்சுது, இந்த டம்ளரில் வச்சுது. இது வந்து கத்தி வச்சுலாம் குத்து தேவையில்லை. ஆயில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா அந்த டம்ளரில் தேய்ச்சி வச்சுருந்தா ஒரு தட்டு தட்டினா வராது, இன்னொரு தட்டு தட்டினாலும் வராது. நல்லா இன்னொரு 3-4 தட்டு தட்டினிங்கன்னா வந்துடும். கவுத்து வச்சு ஒரு 2-3 அடி அடிங்க வந்துடும். ஓகேங்களா, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணலையா, சோப்புனாலே நுரம் வந்தால் தானே சோப்பு. இந்த சோப் வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல்ல அன்பாக்ஸ் பண்ண சோப்பு இது. முன்னாடிலாம் சரியாக இல்லை பாருங்கள். முதல்ல அன்பாக்ஸ் பண்ண சோப்பை முதல்ல தேய்ச்சி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பார்த்தீங்கன்னா முதல்ல தேய்ச்சது நல்லாவே நுரம் வருது பாருங்கள், எப்படி நுரம் வருது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் 30 days அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். என்னடா இவன் 30 நாள் கழிச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம செய்யும் போது 50% இருக்கிற கெமிக்கல் மொத்தம் போயிடும், மீதி 50% நம்ம 30 days கழித்து யூஸ் பண்ணால் போயிடும். இது நான் ஏன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு டெமோவுக்கு காட்டணும் இல்லையா, அப்போ தானே உங்களுக்கு தெரியும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு. டெமோக்கோசம் நான் உங்களுக்கு இதை கழுவி காமிச்சேன். இப்போ நான் இன்னொரு சோப்பும் எடுத்து வச்சு காட்டுறேன். இது 2 soap மட்டும்தான் நான் இந்த வாட்டி உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல நான் 30 days கழித்து தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ ஓகேங்களா. இப்போ நான் முதல் சோப் போட்டு நல்லா கழுவி வச்சு கை சுத்தமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பொய்யெலாம் சொல்ல விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக சோப் கழுவுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் முதல்ல இது ஆயில் ஆட் பண்ணும்போது சென்ட் ஊற்றிக்கிறது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து சென்ட் எதுவும் ஊற்றலை. சென்ட் ஊற்றாதனால அது எப்படி இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், வாசனைக்கு ஒரு மாதிரி வாசனை வரல, முன்னாடி தேங்காய் எண்ணெய் வாசனை அடிக்குது. இதே நீங்கள் சென்ட் எதனா ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதில் ரோஸ் வாட்டர் ஊற்றி செய்யலாமான்னு யோசித்தேன். ரோஸ் வாட்டர் ஊற்றினா இது வருமோ வராதோன்றதுக்காக நான் ரோஸ் வாட்டர் ஊற்றலை. நான் இன்னொரு தடவை இந்த சோப்பை செய்யும் போது ரோஸ் தண்ணிக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஊற்றி செஞ்சு பார்க்குறப்பன்னு அது நல்லா வந்துச்சுன்னா அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது அப்படி நல்லா வரல அப்படின்னா நான் அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்கள் நான் அப்லோட் பண்ணலைன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது நல்லா வரல அப்படின்ட்டு.
ஓகேங்களா. இதில் எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோப்பு ஃபேக்லாம் கிடையாது, ஏன்னா புக்கில் வந்தால் ஃபேக்லாம் ஆகாது, இது உண்மையானது. தேங்க நம்ம கையில் நிஜமாக செஞ்சும் காமிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிறது ஆஷ் டூனா சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்த்துருப்போம். அதுவும் 5 ரூபாயிலேயே, மொத்தமாக இது 20 ரூபா, 4 சோப்புன்றதுனால 5 ரூபா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படி சோப் செய்யுதுன்னு நினச்சிக்கிட்டோம். எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கேட்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.